ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 07/08/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு யாருக்காவது அந்த டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகலைன்னா கீழே என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன், ஸோ அதுக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கீப்ஸ் கீ பாலிசி ரேட்ஸ் அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் மானிட்டரி பாலிசி கமிட்டி, நீங்கள் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியை பற்றியும் இந்த மானிட்டரி பாலிசியை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டரி பாலிசி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் லாஸ்ட் சண்டேக்கு முந்தின சண்டே வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் ஒரு வீடியோ. அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாலிசிஸில் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ரேட் அப்படின்னா ரெப்போ ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட்னா என்ன அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு அதில் டீட்டெயில்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதுக்கு தனி வீடியோவே நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சேஞ்சஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க, சில சின்ன சின்ன சேஞ்சஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெஸ்டு கார்பரேட்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இ லோன்ஸ், அதாவது லோனில் யாருக்காவது வந்து சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்டு கார்பரேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்டு கார்பரேட்ஸ் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் COVID-19 நிறையா கார்பரேட் கம்பெனிஸ் அண்ட் எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் வந்து லோன் ரீபே பண்ண முடியலை. ஸோ அந்த இதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு, லோனோட இதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு, விச் மீன்ஸ் லோனோட ரேட்டை கம்மி பண்ணுவாங்க, தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க, அதர்வைஸ் அந்த பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 10 வருஷத்துக்கு லோன் வாங்கியிருந்தேன்னா எக்ஸஸாக ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது உங்களுக்கு எக்ஸாமில் என்ன கேட்பான் அது மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட் அப் இன்க்ளூடட் இன் பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ வார்த்தை இதில் முக்கியம், பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங்? ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுடைய எக்கனாமியில் இருக்குது, ஓகேங்களா? பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திஸ் இஸ் த ஒரு பர்டிகுலர் வீக்கர் செக்ஷன் அல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோக்கல் பீப்புள் அல்லது இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? அல்லது பிரைமரி செக்டார்ஸ்னு கூட சொல்லுவோம் இதெல்லாம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்டாருக்கு வந்து அதிகமான லோன் கொடுக்கறது அப்படின்றது தான் பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங். ஏன்னா பேங்க்கால் பேங்க் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான செக்டார்ஸ்க்கு வந்து அதிகமாக லோன் கொடுக்கறத தவிர்ப்பாங்க. ஸோ அதை தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, ஓகேங்களா? டோட்டலாக as per 2016 படி பீரியாரிட்டி செக்டார், அதாவது என்னென்னலாம் பீரியாரிட்டி செக்டாரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, எக்ஸ்போர்ட் கிரெடிட்டு, அதுக்கடுத்து எஜுகேஷன், ஹவுசிங், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் அதர்ஸ். அதர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா SC/ST கொடுக்குற லோன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ்டு பீப்புளுக்கு கொடுக்குற லோன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் 8 செக்டாரையும் வந்தோம்னா 2016 பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங் ப்ரோக்ராமுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப்பையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப் வந்து எம்எஸ்எம்இயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்டார்ட் அப் இஸ் ஸ்டார்ட் அப், புதுசாக ஒரு கம்பெனி, ஓகேங்களா? ஸோ அந்த இதுதான் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனியும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த பர்டிகுலர் விஷயத்தினால, ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் பர்டிகுலர் விஷயத்தில் பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னா என்ன, எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க் வந்து ஒரு வருஷத்தில் கடன் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரியறதுக்காண்டி 100 ரூபா எடுத்திருக்கேன், 100 ரூபா வந்து கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மாதத்தில், வருஷம்னு சொல்லிட்டேன், ஒரு மாதத்தில் ஒரு 100 ரூபா கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் 40% யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 40 ரூபா, ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்கிறேன், 100 ரூபா கொடுக்க வேண்டிய கடன் ஓவராலாக ஒரு மந்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் 40%, ஓகேங்களா, 40% யாருக்கு கொடுக்கணும்னா இந்த பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் நாம்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், எக்ஸப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாரின் பேங்க்குக்கு வந்து இந்த 40% அப்படின்றது கம்மி, ஐ திங்க் அரௌண்ட் 30%, ஓகேங்களா, அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, பட் என்னென்னா 40% நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு க்வெஸ்சனாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அண்ட் 2016 உள்ள செக்டார்ஸ் லிஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும், இஃப் யூ ஆர் கிவிங் அ ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பீரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் கொண்டு வரும்போது என்ன மாதிரியான சேஞ்சஸ் எக்கனாமியில் வரும் அப்படின்னு பேப்பர் 3 கேட்கலாம் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ மானிட்டரி பாலிசி அப்படின்றத பற்றியும் மானிட்டரி பாலிசி கமிட்டின்றத பற்றியும் உங்களுக்கு பேப்பர்
டூவில் கேட்கலாம் அல்லது பேப்பர் த்ரீயில் கேட்கலாம் ஓகேங்களா, இல்லை எதுலனாலும் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இதே இது ப்ரிலிம்ஸ்லேயும் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. தயவுசெய்து அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் புது அப்படின்னு புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அண்ட் பிரியாரிட்டி செக்டர் லெண்டிங்க்கு உங்களுக்கு தனியாக இன்னொரு வெப்சைட்டில் கொஞ்சம் போனீங்கன்னா இந்த எக்ஸஸ் பாயிண்ட் இந்த பர்டிகுலர் கமிட்டி 1972 கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து தமிழ்நாடு நியூஸுக்குள்ளே உங்களுக்கு வரக்கூடியது. இது வந்து என்னென்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி எடுத்தது. டிஎன் கிளாஸ் ஹையர் க்ரோத் ரேட் ஃபார் தேர்ட் கான்சிக்யூட்டிவ் இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் லெவலில் க்ரோத் ரேட் ஓகேங்களா, மூணாவது கான்சிக்யூட்டிவ் இயர்ஸாக நம்ம வந்து க்ரோத் ரேட்டை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 8% ஓகேங்களா. இப்போ இந்த கோவிட் 19 பீரியடில் ஆவரேஜ் நேஷனல் க்ரோத் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.2% தான். பட் தமிழ்நாட்டில் மட்டும் 8.3% கிட்ட நம்ம க்ரோத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதை தவிர சில பர்டிகுலர் பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அங்கே டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்கலாம் ஓகேங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்தியா அதாவது பெர் கேபிட்டா இன்கமில் தமிழ்நாடு எந்த ஸ்டே எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th லெவலில் இருக்குது. பெர் கேபிட்டா இன்கமில் தமிழ்நாடு 6th லெவலில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபி ஓகேங்களா, அதாவது ஸ்டேட்டோட டொமஸ்டிக் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஸ்டேட்டோடதில் நம்ம வந்து எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கும். ஃபஸ்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா, அவங்க தான் அதிகமாக ஜிஎஸ்டிபி பண்ணுறாங்க. செகண்ட் பிளேஸ் வந்து தமிழ்நாடு ஓகேங்களா. ஜிஎஸ்டிபினா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொன்னால் ஜிடிபின்னு சொல்லிடுவோம், இதே ஜிஎஸ்டிபின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாடில் வந்து என்னென்னா அதிகமான க்ரோத் ரேட் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்டாரை விட செகண்டரி செக்டாரில் தான் அதிகமான க்ரோத் ரேட் இருக்குது. ப்ரைமரி செக்டார் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் செக்டாரு ஓகேங்களா. ஸோ ப்ரைமரி செக்டாரை விட செகண்டரி செக்டாரில் தான் அதிகமான க்ரோத் ரேட் கிட்டத்தட்ட 10.2% கிட்ட வந்து என்னது 10.02% கிட்ட க்ரோத் ரேட் இருக்குது. இதுலேயும் இது ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதாவது செகண்டரி செக்டாரில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங்கை பிரித்தா மேனுஃபேக்சரிங் வந்து 10.27, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 10.49%. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அதிகமான பர்சன்டேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட் வந்து நம்ம பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றதான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தமிழ்நாடு நியூஸில் வந்தது தான். இது வந்து ரெண்டு பேருக்குமே முக்கியம், யார் யூபிஎஸ்சிக்கு முக்கியம் டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் சங்கம் எரா அன்னெதரின் விழுப்புரம் சாரி. ஸோ சங்கம் ஏரா அப்படின்றப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்தது தான் சங்கம் ஏரா ஓகேங்களா. ஸோ அந்த சங்கம் ஏராவோட சில ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னத் பண்ணியிருக்கோம் மீன் விழுப்புரம் ஏரியாவில் ஓகேங்களா. ஸோ தயவுசெய்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா விழுப்புரம் ஏரியான்றதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கம் ஏராவை போய் படிக்கணும் ஓகேங்களா. சங்கம் ஏராவை போய் படிக்கணும், உங்களுடைய ஏன்ஷியன்ட் இந்தியாவில் சங்கம் ஏரா இருக்கும். ஸோ ஓகேங்களா போய் படிங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்ரூவ் இது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சங்கம் ஏராவிலேருந்து கொஷின் இருக்கும். யூபிஎஸ்சியாக இருந்தாலும் இந்த வட்டம் சங்கம் ஏராவில் கொஷின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக சங்கம் ஏராவை பற்றி படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியலில் பார்த்திங்க அப்படின்னா இன்விசிபிள் ஹியூமானிடேரியன் கிரைசிஸ் இன் இந்தியா. ஸோ ஹியூமானிடேரியன் கிரைசிஸோட இன்விசிபிள்னஸ் இந்தியாவில் இருக்குது. அது என்னென்ன ஹியூமானிடேரியன் கிரைசிஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஹியூமானிடேரியன் கிரைசிஸ் இப்போ கரண்ட்டாக என்னன்றது நம்மளுடைய கோவிட் 19 இதுதான் ஓகேங்களா. அதுதான் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஹியூமானிடேரியன் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் அப்படின்றத பற்றி பேசுகிறார். இன்விசிபிள் அப்படின்னா பேக்ரவுண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எக்கனாமிக்கல் லாக்டவுன் நம்ம போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட நிறைய ஹோம்லெஸ் பீப்புள் ஓகேங்களா, ஹோம்லெஸ் பீப்புள் ஆஸ் வெல் அஸ் புவர் அண்டு மார்ஜினலைஸ்டு பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நியூட்ரிஷனல் ஃபுட்டு இந்த மாதிரியான எதையுமே எடுத்துக்க முடியாமல் தே ஆர் இன் அ டிப்ரைவ்டு கண்டிஷன் ஓகேங்களா. தே ஆர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீப்புளெலாம் அவங்களுக்கு ஒன்று ப்ரைவேட்டோட எய்டு லைக் கோயிலில் கொடுக்குற சாதங்களை சாப்பிட்றது பிரசாதங்கள் சாப்பிட்றது இந்த மாதிரியான ஒரு எய்டில் இருந்தவங்க இப்போ நம்ம கோயில்லையும் சாப்பாடு போடுறது நல்லா எனிவே இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற எய்டை தான் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் ரேஷன் கார்டுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறது ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டுக்கு அரிசி கோதுமெல்லாம் கொடுக்குறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் கொடுக்குற ஃபுட்டு. ஸோ இதை நம்பி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் கோவிட் 19 நிறையா பீப்புள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் நம்மளுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் எந்த அளவுக்கு மோசமான பாலிசியில் வச்சுருக்காங்க நம்மளுடைய கவர்மெண்ட் அப்படின்றத தெளிவாக எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பேண்டமிக் எக்ஸ்போஸ்டு தி கவர்மெண்ட் பாலிசி ஃபெயிலியர் ரிலே
ரிலேட்டட் டு பாவர்ட்டி அண்ட் மால் நியூட்ரிஷன். ஓகேங்களா, பாவர்ட்டி அண்ட் மால் நியூட்ரிஷனில் என்ன நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மோசமான நிலைமையில் இருக்கும் அப்படின்றதையும் இந்த பர்டிகுலர் பேண்டமிக் அப்படின்றது நமக்கு ஷோ பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கார். ஓகேங்களா, சரி, இதில் பர்டிகுலராக வந்து என்னென்னா எப்படி இந்த பாலிசி ஃபெயிலியர்னா வந்து எக்ஸஸாக வந்து இந்த பர்டிகுலர் COVID-19 இருக்குது, அதையே இவங்க சால்வ் பண்ணலை, எந்த மாதிரி விஷயங்களை இவங்க பண்ணியிருக்கணும் அதை பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இப்போது நம்மளுடைய எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஜிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, ஜிக் எக்கனாமி அப்படின்றது கான்ட்ராக்ட் பேஸ்ட் எக்கனாமி, அதை நான் உங்களுக்கு கீழே நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஜிக் எக்கனாமி இஸ் அ ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம், இன்னும் டெம்பரவரி பொசிஷனுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் லேபர்ஸை வந்து என்னென்னா இல்லாத இண்டிபெண்டன்ட் ஒர்க்கரை ஷார்ட் டேர்ம் என்கேஜ்மெண்ட்டுக்காண்டி எடுத்துக்கிறது. நம்ம நேற்றே ஒரு ஆர்டிகல் பார்த்தோம், கிட்டத்தட்ட 93%. ஓகேங்களா, 93% ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் எதில் தான் இருக்காங்கன்னா இன்ஃபார்மல் எக்கனாமியில் தான் இருக்காங்க. ஸோ இன்ஃபார்மல் எக்கனாமியில் இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பொசிஷனில் இருக்காது, நோ ஸ்டெபிலிட்டி, அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி கண்டிஷனும் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்கும். இட் இஸ் லார்ஜ்லி அன்ரெகுலேட்டட். ஸோ அந்த பர்டிகுலர் 93% ஆஃப் பீப்புள் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிக் எக்கனாமியில் தான் இருக்காங்க. அப்போ ஜிக் எக்கனாமி அப்படின்றது என்னன்னா இன்ஃபார்மல் எக்கனாமி. ஸோ இன்ஃபார்மல் எக்கனாமியில் எது எதில் வரும்னா அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ இதெல்லாம் இன்ஃபார்மல் எக்கனாமியில் தான் வரும். நம்ம அக்ரிகல்ச்சருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில இதை கொடுக்குறோம் அப்படின்னா பர்டிகுலராக எம்எஸ்எம்இக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷுட் ப்ரொவைட். பட் இப்போ கொண்டு வந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு ஒன்லி கிரெடிட் தான் கொடுக்குறாங்க, எம்எஸ்எம்இக்கு ஒன்லி கடன் தான் கொடுக்குறாங்களே தவிர கேஷ் அசிஸ்டன்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா, ஒன்லி கடன் மட்டும்தான் கொடுக்குறாங்க, கேஷ் அசிஸ்டன்ஸ் கொடுக்கல. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எம்எஸ்எம்இயோட ரிவைவல், ஓகேங்களா, ரிவைவல் அப்படின்றது பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபார்மல் எக்கனாமியில் இருக்க பீப்புளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றது தான். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பேண்டமிக்கை யூஸ் பண்ணி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லேபர் லாஸில் இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீ பண்ணுறாங்க. அதாவது லேபர் லாஸில் லேபருக்கு 8 மணி நேரம் தான் வந்து வேலை கொடுக்கணும், இவ்வளோ சேலரி கொடுக்கணும், 8 மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா அவருக்கு வந்து அலவன்சஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்குது. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கார்பரேட்ஸுக்கு சில எஸ்ஓபி கொடுத்தாங்க வேண்டியிருக்கு, சில சோப்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, அப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா லேபர் லாஸை கர்டைல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி லேபர் அப்படின்றது இருக்கையிலே மோசமான பொசிஷனில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான். பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேண்டமிக் பீரியட்லையும் அவங்கள தான் மறுபடியும் தண்டிக்கிறாங்களே தவிர கார்பரேட்டுக்கு எந்த விதமான தண்டனையுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் என்னென்னா இப்போ கரண்ட் இதுவும் வந்து என்னன்னா நம்ம இதில் ஃபெயிலியராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே சரி, இப்போ கரண்ட் இதில் தான் நம்ம இது ஃபெயிலியராக இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கண்ட்ரி ரொம்ப நல்ல கண்ட்ரியாக நம்ம கண்ட்ரியில் வந்து என்னன்னா மிகப்பெரிய லெவலில் எக்கனாமிலாம் வந்து பெஸ்ட்டாக இருந்து அப்படிலாம் பண்ணமா இல்லை அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாரு. அது என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்தியாவில் குளோபல் இந்த பேண்டமிக் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய குளோபல் ஹங்கர் ரிப்போர்ட், ஓகேங்களா, குளோபல் லெவலில் ஹங்கர் ரிப்போர்ட் 2019 விட்டுருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்தியா வந்து 117 கண்ட்ரியில் எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102வது இடம் இருக்கிறதுலே மோசமானது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் முதற்கொண்டு அவங்களுடைய ஹங்கர் ரேட் வந்து என்னன்னா இதை விட கம்மி. ஓகேங்களா, ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம 102/117 லெவலில் இருக்கும். எல்லோரும் நம்ம யோசிப்போம் நம்மளோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் அப்படின்னு, எவ்வளோ தான் எவ்வளோ நாள் தான் அந்த பாப்புலேஷன் அதிகம்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்கன்னு தான் தெரியலை. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து என்னன்னா 102/117. ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்டு, ஓகேங்களா, அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6.1% வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 45 வருஷத்தில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இருந்திருக்கு அப்படின்றதையும் நமக்கு ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்குது. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம், ஓகேங்களா, மோஸ்ட் ப்ரோக்கன் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம். ஓகேங்களா, அது எங்கெங்க இப்போ பீகார் யூபிலெலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ரொம்ப மோசமான லெவலில் இருக்கும். ஓகேங்களா, அதையும் நம்ம எந்த விதமான ஒரு பாசிட்டிவ்னஸுக்கும் இந்த பர்டிகுலர் 2 கவர்மெண்ட்டும் கொண்டு போகிறதா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இதில் உங்களுக்கு புவர் அண்ட் மார்ஜினலைஸ்டு பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹெல்த் சிஸ்டத்துலேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் அதிகமாக இருக்குது. ஸோ வி ப்ரைவேட்டைஸ்டு தி ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட்டைஸ்டு தி ஹெல்த் சிஸ்டம், ஹெல்த் சிஸ்டத்தை நம்ம ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டோம் அதிகமாக. அப்படி ப்ரைவேட்டைஸ் பண்ணதுனால அதை அடாப்டபிள் பண்ண முடியுதா, அதை அஃபோர்டபுள் பண்ண முடியுதா பர்டிகுலர் புவர் அண்ட் மார்ஜினலைஸ்டு செக்ஷனுக்கு இருக்கான்னா கிடையாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர் க்ரௌடட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும். ஸோ ஓவர் க்ரௌடட் கவுண்ட்
கவர்மெண்ட் ஹாஸ்டலுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கண்காணிப்பு அப்படின்றது ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்தியாவோட கண்டிஷனாகவே இருந்துச்சு பேண்டமிக் முன்னாடி. பேண்டமிக் அப்புறம் இதை விட ரொம்ப மோசமாகவே போயிருச்சு. வி ஆர் இன் ட்ரபிள் இன் டு மால் நியூட்ரிஷன், ஹங்கரு, ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ். இப்போ ஏற்கனவே மிடில் கிளாஸில் இருந்தவங்களாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா டுவர்ட்ஸ் பாவர்ட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படின்றதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. இது உங்களுக்கு பேப்பர் 3ல முக்கியமான ஆர்டிக்கல் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ரிசர்ச் இஸ் நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அகாடமிக் ரிசர்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பட் நாட் சஃபிஷியன்ட். அகாடமிக் ரிசர்ச் மட்டும் சஃபிஷியன்ட் கிடையாது அப்படின்றார், ஓகேங்களா. அகாடமிக் ரிசர்ச் இஸ் நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட், இது மட்டும் சஃபிஷியன்ட் கிடையாது, இதை தவிர நிறையா இருக்குது அப்படின்றது சொல்கிறார், ஓகேங்களா. அது என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இவர் ரெண்டு விஷயத்தங்க பற்றி பேசுகிறார், ஒன்று அகாடமிக் ரிசர்ச், இன்னொன்று போஸ்ட் அகாடமிக் ரிசர்ச். அகாடமிக் ரிசர்ச்னா நீங்கள் படிக்கும்போது பண்ணுற ரிசர்ச், அகாடமிக் ரிசர்ச்க்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அகாடமிக் ரிசர்ச். இந்த பர்டிகுலர் போஸ்ட் அகாடமிக் ரிசர்ச் இஸ் ரிலேட்டட் டு ஜாப், ஓகேங்களா. ஜாப் அல்லது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் எக்கனாமிக் லெவல். அப்போ இந்த போஸ்ட் அகாடமிக் ரிசர்ச் அப்படின்றதா நம்மளுடைய எக்கனாமிக் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரிசர்ச் லெவல். அது ஏன் சார் அகாடமிக் ரிசர்ச் வந்து நம்மளுடைய எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணாதா அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் மிகப்பெரிய கேப் இருக்குது. என்ன கேப் அப்படின்னா இன்ஸ்டியூஷனுக்கும், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனுக்கும் ஒரு கம்பெனிக்குமான தொடர்பு வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் கேப் கிடக்குது. அப்படி மிகப்பெரிய லெவலில் கேப் இருக்கும்போது நீங்கள் அகாடமிக் ரிசர்ச்சை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் இம்ப்ரூவ் எக்கனாமி அப்படின்னு கேட்டால் அது வந்து என்னென்னா இட் இஸ் நாட் கனெக்டட் வித் லைக் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. பட் என்னென்னா வி நீட் அ, ஏன்னா பர்டிகுலராக அகாடமிக் ரிசர்ச்சுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் நாலேஜ் இருந்தால் தான் போஸ்ட் அகாடமிக் ரிசர்ச் நீங்கள் போக முடியும். அதனால் அகாடமிக் ரிசர்ச் இஸ் நெசசரி பட் அது மட்டுமே நெசசரி, அது மட்டுமே சஃபிஷியன்ட் கிடையாது. வி நீட் டு இம்ப்ரூவ் போஸ்ட் அகாடமிக் ரிசர்ச் அப்படின்றது தான் இவர் சொல்கிறாரு. இதை எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நாசா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க, ஒரு அளவுகோல். டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் அப்படின்ற ஒரு அளவுகோல் கொண்டு வராங்க. இந்த அளவுகோல் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் கண்ட்ரியில் இருக்க டெக்னாலஜிஸ் எந்த அளவுக்கு இட்ஸ் கம்பீட்டிங் வித் லைக் ஹையர் லெவல் எக்கனாமியில் உள்ள டெக்னாலஜிக்கு வந்து நம்ம எந்த லெவலில் இருக்கோம், வி கேன் ஈஸிலி கம்பேர் வித் திஸ் டைப் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய விஷயம், நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் லெவலாக இருக்கட்டும், நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டட் டு டெக்னாலஜியாக இருக்கட்டும், இட் இஸ் வெரி ஒஸ்ட் இன் த கண்டிஷன் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறார். ஸோ இவர் முக்கியமாக இதில் இங்கே எம்பசைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா போஸ்ட் அகாடமிக் ரிசர்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ இதைத்தான் மறுபடியும் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எனிவே கவர்மெண்ட் கோயிங் டு பிரிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் பாலிசி கொண்டு வர போகிறாங்க. 2013 இந்த மாதிரியான பாலிசி வந்துச்சு, சயின்ஸு டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் பாலிசி. ஸோ இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீவிசிட் பண்ண போகிறாங்க சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் பாலிசியை. ஸோ தே ஷுட் திங்க் அபவுட் போஸ்ட் அகாடமிக் ரிசர்ச் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் இவர் ஓவராலாக சொல்கிறாரு. இதை தவிர சின்ன சின்ன பாயிண்ட்டை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ஓவரால் நாலேஜ் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் இருந்தால் போதுமானது, ஓகேங்களா. ஸோ இதுவும் உங்களுக்கு பேப்பர் 3ல முக்கியமானது தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே அதே பேஜில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது என்ன அயோத்தியா டெம்பிளை பற்றி இருக்குது. ஸோ அயோத்தியா டெம்பிளில் வந்து என்னென்னா இப்போ வந்து இவர் நம்மளுடைய இவர் இது பண்ணது என்னென்னா இட் இஸ் செப்பரேஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் ரிலீஜியன் அப்படின்றதான் நம்மளுடைய முக்கியமான இது. செப்பரேஷன்னா ஃபுல் செப்பரேஷன் கிடையாது, பட் என்னென்னா வி ஹாவ் டு கிவ் அ சம் ரெஃபரன்ஸ் லைன், ஓகேங்களா. வி ஹாவ் அ சம் ரெஃபரன்ஸ் லைன், அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்குள்ளே தான் ரிலீஜியன் அண்ட் அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்குள்ளே தான் ஸ்டேட் இருக்கணும். பட் நம்மளுடைய பிஎம் அண்ட் பிஎம்மோட ஸ்பீச் இன் தட் பர்டிகுலர் ஈவெண்ட்டு, ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லைனை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ செக்குலரிசம் அப்படின்றத வி கிராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவர் என்னென்னா லார்ட் ராமா வந்து ஜஸ்டிஸ் ஃபேர்னஸ் அம்பி எம்பதி உள்ளவர் ஃபார் ரிலேட்டட் டு வல்னரபிள் செக்ஷன் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாரு. பட் என்னென்னா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் ரிலேட்டடாகவே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஆர்டிக்கல் நான் இங்கே எடுக்கலை, ஸோ அது இட்ஸ் பொலிட்டிக்கல் அப்படின்றதுனால எடுக்கலை. நெக்ஸ்ட்டு கார்ட்டோகிராஃபிக் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். ஸோ கார்ட்டோகிராஃபிக் சேலஞ்ச், கார்ட்டோகிராஃபிக் அப்படின்னா மேப், ஓகேங்களா. கார்ட்டோகிராஃபிக் அப்படின்னா என்ன அர்த்தம், மேப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ மேப்போட சேலஞ்ச் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு மேப் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் என்னென்னா அவன் கண்ட்ரிம்பான், நம்ம என்ன பண்ணுவோம் இதையும் தாண்டி இது வரைக்கும் ஏன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்.
இப்போ புதுசாக ஒரு கிளைம் வச்சுருக்கான். என்ன கிளைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து அவனோட பொலிட்டிக்கல் மேப் விட்டது. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, குஜராத்தில் இருக்க ஒரு ஏரியாவை அவனோட ஏரியா, ஜுனாகத் அப்படின்ற ஏரியாவை அவனோட ஏரியான்னு காட்டியிருக்கான். ஓகேங்களா, ஜுனாகத் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா, ஜுனாகத் டிஸ்ட்ரிக்ட் இது குஜராத்தில் இருக்குது. இதையும் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் மேப்பில் காமிச்சிருக்கான். அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு அவன் ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா, இவன் இதை எந்த வழியில் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சைனாவோட கல்வான் இஷ்யூலையும், ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் போங்காங் டிசோல் லேக் இந்த ஏரியாலையும், சம் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ரீஜியன்லையும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து என்னென்னா, உங்களுக்கு நேபாளில் காலப்பாணி அப்படின்ற ஏரியாலையும், அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிம்பியாத்ரா அப்படின்ற ஏரியாலையும், ஓகேங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நேபாள் கூட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்போ அகைன் இவன் ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறான், அது என்னென்னா குஜராத்தோட ஜுனாகத். ஓகேங்களா, ஸோ இந்த ஜுனாகத் அப்படின்றது என்ன, அதை பற்றி ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுனாகத் வந்து ஒரிஜினலாக இந்தியாவோட பொசிஷனாக இருந்துச்சு அப்படின்னா கிடையாது. ஸோ ஜுனாகத் வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் ஆனால் பிறக்கும் அது தனியான ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1948 ஒரு ரெஃபரண்டம் நடத்துவோம். ரெஃபரண்டம்னா எல்லா பீப்புள்கிட்டையும் கேள்வி கேட்போம், உங்களுக்கு வந்து இந்தியா கூட இருக்கமா இல்லை பாகிஸ்தான் கூட போக விருப்பமானு கேட்போம். 95% ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் இந்தியா கூட இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுனாகத் வந்து நம்ம கண்ட்ரியோட டெரிட்டரி ஆயிருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து 1948 முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அகெயின் தே ஆர் ஸ்டார்டிங் திஸ் ட்ரபிள். ஓகேங்களா, ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ மறுபடியும் வந்து என்னென்னா, கிளைம் அதாவது டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் கிளைம் ரிலேட்டடாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு கண்ட்ரியும் அடிச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு கண்ட்ரி மிலிட்டரி ரிலேட்டட் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேங் ஸ்மக்லிங் பங்கோலின் ஸ்கேல்ஸ் அரஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பங்கோலின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுங்க. இப்போ உங்களுக்கு இந்த COVID-19 வந்ததுலேயும் பங்கோலினோட எண்ணிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, பட் அதை பற்றி விஷயம் தெரியலை. ஓகேங்களா, பங்கோலினில் முக்கியமான ரெண்டு பங்கோலின், ஒன்று இந்தியன் பங்கோலின், இன்னொன்று சைனீஸ் பங்கோலின். இந்தியன் பங்கோலின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் இன் இந்தியா எக்ஸப்ட் த அரிட் ரீஜியன், அரிட் ரீஜியன் ஹை ஹிமாலயாஸ் நார்த் ஈஸ்ட், இந்த ரீஜியனில் மட்டும்தான் கிடையாது, மற்ற எல்லா ரீஜியனில் இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாள் ஸ்ரீலங்காலையும் இந்தியன் பங்கோலின் இருக்குது. சைனீஸ் பங்கோலின் பாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன் ஃபுத்தில்ஸ் இன் ஈஸ்டர்ன் நேபாள் பூட்டான் நார்த் இந்தியா நார்த் ஈஸ்ட்டு பங்களாதேஷ் த்ரோ சதன் சைனா, இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ பங்கோலின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ப்ரோட்டீன் ரிசோர்ஸ், இதனால் இந்த சைனாக்காரங்க அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெடிசினல் வேல்யூஸும் அதில் இருக்கும். ஸோ பங்கோலின் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, எறும்பு தின்னி. ஓகேங்களா, எறும்பு தின்னி போய் போடுங்க, கூகுள் இமேஜில் போடுங்க, இல்லை வீடியோஸ் போடுங்க, காமிக்கும். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஐயூசியனோட ரெட் லிஸ்ட்டில் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கும் அப்படின்னு. இந்தியன் பங்கோலின் வந்து என்டேஞ்சர்டில் இருக்குது, சைனீஸ் பங்கோலின் வந்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் இருக்குது. நீங்கள் ஐயூசியன் ரெட் லிஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன இது, ஏன் இதுக்கு வந்து இந்தியன் பங்கோலினை வந்து என்டேஞ்சர்லையும் சைனீஸ் பங்கோலினை ஹிண்ட் கிரிட்டிக்கல் என்டேஞ்சரில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நேற்று என்வரான்மெண்டல் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், சாப்டர் 9 பயோடைவர்சிட்டின்ற ஒரு வீடியோ, நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே இருக்கும். ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஷெட்யூல் 1 வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 கீழையும் இதை வச்சிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து யார் கொல்லக்கூடாது அப்படின்றது தான் அந்த பர்டிகுலர் ஷெட்யூல் 1 நம்ம வச்சதுக்கு ரீசன். நெக்ஸ்ட், இந்தியா ரிஜெக்ட் சைனாஸ் யூஎன்எஸ்சி மூவ் ஆன் காஷ்மீர். யூஎன்எஸ்சியில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் வில் பி அ மூவ் விச் இஸ் ப்ராட் பை சைனா. ஓகேங்களா, அந்த சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரோட இஷ்யூ வந்து மறுபடியும் பேச வராங்க. ஸோ நம்ம கண்ட்ரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் சவர் இன்டர்னல் மேட்டர், இதை வந்து யுனைடெட் நேஷன் ஃபோரமில் பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அகெயின் அண்ட் அகெயின் லாஸ்ட் இயர் இதை பண்ணாங்க, லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் பண்ணாங்க, ஜனவரியில் பண்ணாங்க இந்த இயர், அதுக்கப்புறம் இப்போ அகெயின் பண்ண போகிறாங்க. இது என்னென்னா க்ளோஸ்டு டேபிள் மீட்டிங்னு சொல்லுவோம். ஸோ க்ளோஸ்டு டேபிள் மீட்டிங்னா 5 மெம்பர் மட்டும்தான், அதாவது செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்க பெர்மனன்ட் மெம்பர் 5 பேர் மட்டும்தான் கலந்துப்பாங்க, டெம்பரவரி மெம்பர் 10 மெம்பர் வந்து கலந்துக்க மாட்டாங்க. இந்தியா வந்து டெம்பரவரி மெம்பர் இப்போ. ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு நம்ம செலக்ட் ஆகிருக்கோம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இதுக்கடுத்து என்னன்னா, இதே பேஜில் சென்டர் டேக்ஸ் டவுன் ரிப்போர்ட் ஆன் சைனீஸ் டிரான்ஸ்கிரஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்ன வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா,
நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம், சைனா உள்ளே வந்துட்டான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் போட்டிருக்கானுங்க. இதுக்கடுத்து யூஎஸ் காங்கிரஸ் பேனல் ஃப்ளாக்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவர்களுடைய ஃபோட்டோ போட்டிருக்கும். இந்த பர்டிகுலர் யூஎஸ் காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இந்த காஷ்மீரில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் தளர்வு பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இன்ன வரைக்கும் என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டட் டு ஆக்சஸிங் இன்டர்நெட்டோ அல்லது மூவ்மெண்ட்டோ நம்ம இன்னும் கொடுக்கலை. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ப்ராப்ளமாக தெரிவிக்கிறாங்களே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இதில் ஒரே ஒரு எக்ஸஸாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுனைடெட் நேஷனுடைய ஹை கமிஷனை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, ஹை கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸு. ஸோ அதெல்லாம் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனை சேர்த்து நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ அதனால தான் அதை எடுக்கலை, அதில் ஒரே ஒரு இல்லை முடிஞ்சுங்கிறதுக்காண்டி தான் அதை எடுக்கலை. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா, இஐஏ நாம்ஸ் வில் மேக் பொல்யூட்டர் பே ஹெவி பெனால்ட்டி, ஜவடேகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் டிராஃப்ட் 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதை பற்றின தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இதில் ஒரே ஒரு கண்டன்சேஷன், என்ன முக்கியமான கண்டன்சேஷன் அப்படின்னா, போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல். வாட் இஸ் போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல்னா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எந்தவித எக்கடம் என்விரான்மெண்ட் நாம்ஸையும் ஃபாலோ பண்ணலை, அப்படி ஃபாலோ பண்ணாதவனே இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆஃப்டர் திஸ் இஐஏ வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மறுபடியும் கொண்டு வந்து அவனை வந்து அமௌண்ட்டை பே பண்ண வச்சு, வயலேஷன் கமிட்டி, அதாவது எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி ஆல்சோ கால்டஸ் வயலேஷன் கமிட்டி முன்னாடி அவனை கொண்டு போய் அவனை ரெகுலேட் பண்ணி மறுபடியும் அவன் மேலே ஃபைனை போட்டு அவன் மேலே நிறைய அடிஷ்னல் கண்டிஷன் கொண்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், கம்பெனியோட ஆப்ரேஷனை ரன் பண்ண விடுவோம். அப்போ அங்கே என்விரான்மெண்ட் போனது பிரச்சனை கிடையாது, இவங்க என்னென்னா அதுக்கான காசை வாங்கிப்போம், அவனுக்கு இன்னும் நிறையா கண்டிஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர, இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா ஒரு வீடு சைஸுக்கு ஒரு ஏரியாவை அழிச்சா போதும். பட் கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் கம்பெனிலாம் ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன், கிட்டத்தட்ட அவன் ஒரு 5-10 ஏக்கரை வந்து அழிச்சிடுவான் அந்த பக்கத்தில். இவன் போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல்னு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீ வந்து ஓகே அழிச்சிட்டியா, எனக்கு வந்து நீ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பனிங்கில் இவன்ட காசு இருக்காது, ஒரு கம்பெனிக்காரன்டா அவன் வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காசு தான் வச்சுருப்பான், சம் எக்ஸஸான பைசா வச்சுருக்கான்னு வைங்களேன், அதை வச்சு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 வருஷம் ரெவன்யூ பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த என்வரான்மெண்டல் இம்பாக்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ அதுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் கார்பரேட் ரிலேட்டடாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இதை வந்து கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா, இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ ஒரு நியூஸ் எடுக்கலை நான், மறந்துட்டேன். பாஸ்மதி ரைஸோட ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், ஓகேங்களா, அது வந்து தயவுசெய்து போய் பார்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸோட ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் நெக்ஸ்ட் பேஜில் நியூஸ் 13th பேஜில் இருக்கும். அவர் சுஷாந்த் சிங் அவர் பக்கத்தில் வந்து ஒரு நியூஸ் இருக்கும். லெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்மதி பேட்டில் பாயில்ஸ் ஓவர் அஸ் சவுகான் சாயின்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பாஸ்மதி இஷ்யூ, பாஸ்மதி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஐ டேக், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ நேமுக்கோ ஏதோ ஒன்றுக்கு என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலாக இப்போ தயாரிக்கிற ப்ராடக்ட் அல்லது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேஷன் கொடுப்பாங்க. இண்டிகேஷன் அப்படின்னா, இப்போ திருப்பதி லட்டு அப்படின்னா, திருப்பதியில் பண்ணுறதுக்கு பேர் மட்டும்தான் திருப்பதி லட்டுன்னு வைக்கணும். ஓகேங்களா, வேறு எங்கேயாவது வந்து பண்ணிவிட்டு இதுக்கு பேர் தான் திருப்பதி லட்டுன்னு கொடுத்தனா, இட்ஸ் அகெயின்ஸ்ட் ஜிஐ டேக், உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஜிஐ டேக் வந்து 10 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அந்த 10 வருஷத்தில் இது வந்து தான் எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட இம்ப்ரூவ்மெண்ட், ஓகேங்களா, அதற்காண்டி தான் இந்த ஜிஐ டேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாஸ்மதி ரைஸில் இந்த டிஐ டேக் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் அந்த பர்டிகுலர் நியூஸ். இதுக்கடுத்து எக்கனாமிக்கல் காலம் போயிடலாம். ஸோ எக்கனாமிக்கல் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் டு ஸ்டே எலிவேட்டட் ஆர்பி, அதாவது நம்ம கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் இப்போ அதிகமாக இருக்குது, அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்குது, எக்கனாமி கம்மியாக இருக்குது, அதுதான் பிரச்சனைங்க. ஏன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமான என்ன அர்த்தம், எல்லாருக்கும் பொருட்கள் வந்து அதிகமாக தேவைப்படுது, டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா நிறைய ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும், ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாருங்கள், இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்குது, எக்கனாமியும் 2021 வரைக்கும் என்ன ஆகுது கம்மி ஆகுதுன்றாங்க. ஓகேங்களா, இது ரெண்டுமே கான்ட்ரவர்ஷியல் ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுடைய ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஈஸி லிக்விடிட்டி லெட் டு ஃபாஸ்டர் மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் டாஸ். ஓகேங்களா, இதை பற்றியும் டீட்டெயிலாக அதில் பேசியிருப்பேன். வாட் இஸ் ஈஸி லிக்விடிட்டி அப்படின்னா, லிக்விடிட்டி அப்படின்றது உங்கள் கையில் இருக்க மணி. ஓகேங்களா, இப்போ ஒரு 100 ரூபா உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக செலவு பண்ணுவீங்களா, அதே
அதே இது ஒரு 100 ரூபாய் வந்து பேங்க்ல இருந்தா நீங்க என்ன பண்ணணும், இங்க இருந்து ஏடிஎம் போகணும், ஏடிஎம் போயிட்டு அந்த காசை எடுக்கணும், எடுத்து கொண்டாந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலவு பண்ணணும். அப்போ இந்த லிக்விடிட்டி அப்படின்றது பேஸ்ட் ஆன் ஈஸி யூசேஜ் ஆஃப் பர்டிகுலர் மணி. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்குன்னா பேங்க்கு நிறையா வந்து ரெப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ணாங்க. ரெப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ணால் என்ன அர்த்தம், பேங்க் வந்து ஆர்பிஐ கொடுக்க வேண்டிய கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்க. இதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணதுனால ஆர்பிஐக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு அதிகமான காசு கையில் இருந்துச்சு. அந்த காசு அதிகமாக இருந்த காசில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நிறையா பேங்க் வந்து அவங்களுடைய கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய கடனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கம்மி பண்ணதுனால நம்மளுடைய மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் நல்லாயிருக்கு, நாங்கள் வந்து பேங்க்குக்கு பண்ணோம், பேங்க்காரை வந்து கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றத இவர் சக்திகாந்தா தாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதாங்க இன்றைக்கி நியூஸ். இன்றைக்கி அவ்வளோதான். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.